பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவர்களுடைய பல பட்டிமன்ற உரையாடல்கள் சின்ன சின்ன துணுக்குகளாக வந்து கொண்டே இருக்கிறது. நான் பல சமயங்களில் தேடி தேடி பார்ப்பேன். கவிஞர் குறிஞ்சி பிரபா அவர்களுடைய கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் அவர் பேசிய கவிதைகள் குறித்த ஒரு உரையை இணையத்தில் கிடைப்பதே இல்லை. அவரை ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக மட்டுமே கருதி தொடர்ந்து ஒளிபரப்பி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நவீன கவிதைகள் குறித்தும் அவர் பேசிய உரை கிடைப்பதில்லை. ஒருவேளை குறிஞ்சி பிரபாவின் அந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவின் நீட்சியாக இந்த மேடையில் தமிழ்காரி அவர்களின் கவிதைகள் குறித்து அவர் பேசும் இந்த ஒளி துணுக்குகள் இணையத்தில் நிரம்பி வழியட்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு நாளை காலையில் தான் விமானம், இல்லை சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நான் இப்போ எல்லோருமே அவங்க தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் எங்களுடைய எங்கள் கல்லூரியில் அவங்க படித்தாங்க. மிகச்சிறந்த பரதநாட்டு கலைஞரும் கூட. நம்முடைய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அற்புதமாக சொல்லிவிட்டு சென்றார்கள். அதே போல் இந்த நிகழ்வில் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்பதையும் நம்ம பார்க்கணும். இன்னும் ஏற்புரை இருக்குது, நன்றியுரை இருக்குது, நிறைய வாழ்த்துறைகள்லாம் இருக்குது. அதுக்கேற்றபடியாக நான் என்னுடைய பேச்சை வைத்துக்கொள்வேன். இந்த நிகழ்வுக்கு அத்தனை பேரையும் வரவேற்ற ஐயா கார்த்திகேய சேனாதிபதி அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, அவர் போகிறபோக்கில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார், திருவள்ளுவர் யாராக இருந்திருக்க முடியும்னு கேட்ட உடனே எனக்கு வகிர்ந்துச்சு. அவர் ஒருத்தர் தான் பாக்கி விட்டுருந்தாங்க. நீ இது ஒரு பேச்சாக வந்தாலும் வந்துடும். நானும் என்னுடைய தந்தையாரும் அடிக்கடி பேசிக்கிடுவோம். என்னுடைய தந்தையார் தமிழாசிரியர், எனக்கு ஆசிரியரும் கூட, தந்தை ஆசிரியர். அதில் என்ன லாபம் அப்படின்னா, வீட்லேயும் பாடம் படிக்கலாம், பள்ளியிலையும் படிக்கலாம், வீட்லேயும் அடி வாங்கலாம், பள்ளியிலையும் அடி வாங்கலாம், அவ்வளோதான். வேறு ஒன்று புதுசாக இல்லை. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்வார், திருவள்ளுவர் ஒரு ஆளாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அத்தனை சிந்தனைகள் அதில் இருக்குங்கிற செய்தி. இன்னொன்றும் சொன்னார் காமத்து பாடம் பற்றி. உண்மையிலேயே அது நியாயப்படி வைக்கணுங்க, பாடமாக தான் வைக்கணும். அது காமத்து பால்னு வச்சதுனால நம்ம ஏதோ ஒரு மலையாள படம் ஸ்டைலில் அதை பற்றி இப்போ பார்த்துக்கிட்டு தர்றோம். பழைய மலை இப்போ நல்ல மலையாள படங்கள்லாம் வருது, நம்ம அடுங்க அதை நினச்சிக்கிட்டுக்காதீங்க. இன்பத்து பால் அப்படி கூட வச்சுக்கலாம். எவ்வளவு உளவியல் செய்தி தெரியுங்களா? நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா 25 அதிகாரம் முழுவதும் எந்த இடத்துலையும் அவர் வந்து அங்கங்களை பற்றியோ சொல்லி மற்றதோ சொல்லியிருக்க மாட்டார். மனம் பற்றிய விஷயங்களை தான் குறிப்பிட்டு சொல்வார். அதை பாடமாக வைக்கணும், நடத்தணும். அதையும் அழகாக சொன்னாங்க. இன்னும் கூட ஒரு கருத்து உண்டு, திருவள்ளுவர் முதல்ல காமத்துப்பால் எழுதிட்டு அப்புறம் பொருட்பால் எழுதிட்டு அப்புறம் வயசான காலத்தில் அறத்துப்பால் எழுதிருப்பார் போட்டிருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் உண்டு. சும்மா தானே உட்காந்துருக்கோம் அறத்துப்பால் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி கூட. ஏன்னா ஒரு வயசு வேணும்ல, இப்போ தத்துவம் சொல்கிறதுக்குன்னு ஒரு வயசு வேணாமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு 7 வயசு பையில் தத்துவம் சொன்னால் என்ன சொல்லுவோம்? நான் பார்த்துருக்கேன், ஒரு 3 வயசு பையன் கிரிக்கெட்டை பார்த்துட்டு சொல்கிறேன், என் லைஃப்லேயே இப்படி ஒரு விளையாட்டு பார்த்ததில்லை அப்படிங்கிறான். அவனுக்கு லைஃபே 3 வயசு தான். அவன் ஆற்றலை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இதை பூரா அவர் சொல்ல 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 ஆச்சரியமாக இருந்தது. முதல் பேச்சை இப்படி ஆரம்பித்த உடனே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஏன்னா ஒரு பேச்சை கேட்ட உடனே பதியிறது சாதாரணம் இல்லை. 1000 வேலைகள் இருக்கலாங்க நமக்கு, எத்தனையோ வேலைகள் இருக்கலாம். இன்றைக்கி காலையில் கூட நான் ஒரு கிடா வீட்டில் முடிச்சுட்டு தான் வர்றேன் நான். அதெல்லாம் பெருமையாக சொல்கிறேன் நான். எங்கள் இது பக்கத்தில் மூலநூறுனு அவங்க ஒரு பக்கம் அப்படி அங்கேருந்து கோயம்புத்தூர் போய் இங்கே ஓடியாந்துட்டேன் வந்தேன்னு சொன்னால் இந்த நிகழ்வுடைய அருமை அப்படி அப்படிப்பட்ட அருமை. அதே போல் ஐயா டாஸ்கி மருது அவர்கள் எங்கள் ஊருக்கார் சொன்னார் பார்த்தீங்களா, சித்திரத்திருலா ஒரு 30 ஆண்டு காலமாக அழகர் ஆற்றுல இறங்கிறத நேர்முக வர்ணனை பண்ணுற வாய்ப்பு எனக்கு எப்பவுமே கிடச்சிட்டே இருக்குங்க. 30 ஆண்டு காலமாக 2 ஆண்டு காலம் மட்டும்தான் பண்ணலை நான்.
ஏன்னா அழகர் இந்த 2 வருஷத்தில் கொரோனா சமயத்தில் எங்காத்துக்கு வரல, அவாத்துலேயே இருந்துட்டார் அவர். புரிஞ்சிச்சான்னு தெரில உங்களுக்கு. சரி, வைகை ஆற்றுக்கு வரல. என்ன, எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணால் அவர் பண்ண மாட்டாரா? அவர் அங்கே இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க. சொன்னார் பாருங்க, அதில் இருக்கக்கூடிய அழகர் வரக்கூடிய போது அவர் முதல்ல பெருமாளை தாங்க வருவார். வந்து ஒரு இடத்துல அழகராக மாறுவார் பார்த்தீங்களா? அடையாப்பா, அந்த மாற்றத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போவீங்க. எப்படிப்பட்ட மனுஷனையும் ஒரு உழுப்பு உழுப்பிடும் அப்படியே, அப்படியான ஒரு ஆற்றல். அந்த கலை எனக்கு கற்றுக் கொடுத்தது சித்திரத்திருவிழான்னு சொன்னீங்க, உண்மையே வந்து பாருங்கள், நீங்கள் ஒரு முறை கட்டாயம் வரணும். அதுவும் இந்த தடவை அழகரே மிரண்டு போனோம் ரம்பிட்டு கூட்டம். ஏன்னா 2 வருஷமாக பார்க்காத ஆள் பூரா சேர்ந்து பார்க்க வந்துருச்சு. குதிரையில் அவர் வர்றாரு போகிறாருங்கிறப்ப அப்படியான எவர் கிரீன் ஹீரோன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச அழகர் தாங்க. யாரும் கூப்பிடாமல் 10 லட்சம் பேர் பின்னாடி வருவானா? யோசிச்சு பாருங்கள். அவர் அழைக்கிறார், இவர் அழைக்கிறார், ஒருத்தரும் அழைக்கலை, அவராக எல்லோரும் வந்துடுறது. வர வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல், எப்படியான ஒரு பெரிய மகிழ்ச்சி பாருங்கள். அவர் சொன்னார், அங்கிருந்து பெற்றுக்கொண்டேன் அப்படின்னார். கலைகளை பெறுகின்ற இடம் பாருங்கள். எனக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, சித்திரத்திருவிழா பேசுகிறது மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட மதுரை, அதே போல் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும், அவர்களும் மதுரைக்காரவங்க, அதுவும் தியாகராஜ காலேஜில் படித்தவங்க. பாலை நிலத்துக்காரின்னு ஒரு வார்த்தையை அழகாக சொன்னாங்க. அவங்க போகிறவங்களும் சும்மா போகாமல் ஒரு கேள்வி வேறு கேட்டு போயிட்டாங்க, இந்த தமிழ்காரி இக்கு வருமா அப்படின்னு கேட்டு நான் திடுக்கிட்டு போனேன். ஏன்னா சிலபஸில் இல்லை, நான் பாட்டுக்கு வேறு பக்கம் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். நான் பேசுகிறதுக்கு உட்காந்துருந்தேனா டக்குன்னு கேட்ட உடனே ஒரு மாதிரியை முழிச்சேன் நான். வகுப்பாக இருந்தால் இப்போ உன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்போம் டக்குன்னு. இக்கு வரும், ஏன்னா எப்போ அவங்க கேட்ட மாதிரி அவங்ககிட்ட சொல்லிட்டேன் நான். சிறப்பிழகிறதுக்கு பிறகு வருமா அப்படின்னு கேட்டால், தமிழ் சுவை சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இச்சு ஒற்று மிகும். தமிழ் கடவுள் முருகளை சொல்கிறோம் இல்லையா, ஒற்று மிகும். இன்னொன்று, தமிழ் காரி அப்படி போட்டோம்னா அந்த ஒற்று மிகலைன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்பார் பெயருக்கு வராது. ஈ விகுதி கொண்டது பெண்பார் பெயர். உருத்தி போல, காரி போல, பூக்காரி சொல்கிறோம்ல, யோசிச்சு பாருங்கள். பூகாரி சொன்னால் வராதுல்ல, புகாரி தான் வரும், வரவன்னு வராது. அதனால் அந்த கேள்விக்கான விடையும் நான் சொல்லிட்டேன். அதே போல் குறிஞ்சிவேந்தன் அவர்கள் ரொம்ப அழகாக மகிழ்ந்து நெகிழ்ந்து சொன்னார் பாருங்கள். அவர் இளம்பருதி சொன்ன மாதிரி, எளிய சாதாரண புத்தகத்தை கொடுத்தாலே அதை படிச்சுட்டு மகிழ்வார். இன்றைக்கு அவர் உள்வாங்கி உள்வாங்கி சொன்ன செய்திகள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருந்தன. தமிழ் பல்கலைக்கழகம் அவரால் பெருமையடைகிறது என்பது நான் எனக்கு தெரிந்த ஒரு மகிழ்ச்சி. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அரங்கம் இவ்வளவு நிறைவாக காணப்படுவதற்கு காரணமாக விளங்குகின்ற கதாநாயகி யார் என்று கேட்டால், நம்முடைய கவிஞர் சித்ரா அவர்கள்தான். இவங்களை நான் ஒரு 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். கூட இருக்குமா? இருக்கலாம். 20-30 ஆண்டுலாம் சொல்லக்கூடாது, ஏன்னா வயசு தெரிஞ்சு போகும். அதனால் ஒரு 10 ஆண்டு காலமாக அப்படி நான் பார்க்குற போதெல்லாம் கொஞ்சமாக பேசுவாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க. ஜோக் சொன்னால் கூட நிறைய எச்சரிக்க மாட்டாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப சீரியஸாக நாள் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். எப்போவாது ஒரு தடவை ஒரு பாராட்டு போடுவாங்க, என்னுடைய எனக்கு வாழ்த்தி உங்கள் யூடியூப் இது பார்த்தேன், பரவாயில்லன்னு, பரவாயில்லையே இவங்க கூட பாராட்டுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் நான். இவ்வளோ தான் எனக்கு உங்களை பற்றி தெரியும். நிறைய செயல்பாடுகள் உள்ளவங்க. குறிஞ்சிவேந்தன் சொன்ன மாதிரி எங்கே தமிழ் நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் அவங்களுடைய பேர் இருக்கும், நான் பார்த்துருக்குறேன். என்னுடைய இணைய நண்பர் கால்வெல் அவருடைய இல்லத்தில் நாங்கள் பலமுறை சந்தித்து பேசியிருக்கிறோம். வேறு ஒன்றும் நான் தமிழ் பற்றி அவங்ககிட்ட பேசுனதே இல்லை. இவங்களுக்கு இவ்வளவுதான் தமிழ் பற்றிய ஆர்வம் இருக்கும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இந்த புத்தகத்தோட ஒரு வாரமாக அலையிறேன் நான். டிஎன்பிசி படிச்சிருந்தேன் நேரம் நான் பாஸ் பண்ணியிருப்பேன், அப்படி அப்படி புத்தகம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஈர்க்குது புத்தகம் அவ்வளோ ஆச்சரியமாக. அதான் 2 விஷயத்தை எடுத்துருக்குறாங்க, ஒன்று குறுந்தொகை, இன்னொன்று குறிஞ்சிப்பாட்டு. ரெண்டுமே சாதாரணம் கிடையாதுங்க. மூவா அவர்கள் சொன்னார், மூ வரதராசனார்,
மூவாவர்கள்லாம் வீடு வரைக்கும் போய் யோசிச்சுக்கிட்டே அவர் மூவாயார் மூவாயார்னு யோசிச்சுட்டே போகக்கூடாது. மூ வரதராசனார் அவர் சொன்னார், உங்களை கொண்டு போய் ஒரு தனி தீவில் விட்டால் என்ன செய்வீங்கன்னு, விடுங்க குறுந்தொகையை கையில் கொடுங்க அப்படின்னார். குறுந்தொகையை கையில் கொடுத்துட்டிங்கன்னா என்னை தனித்தீவில் விடலாம். சிவபெருமான்கிட்ட கேட்டாங்களாம், யார் கேட்குறா பேட்டி எடுக்கிறது யாருன்னா, மனோன்மணி சுந்தர பிள்ளை தான் பேட்டி எடுக்கிறாரு. அம்மா அந்த உலகத்தில் அழிச்சிட்டு நீ தனியாக தானே உட்காந்துருப்பேன், அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு சிவபெருமான்கிட்ட. நல்லிரில் நட்டம் பயின்றாடும் நாதன் தில்லையில் குத்தன் தென்பாண்டி நாட்டான்லாம் சிவபுராணத்தில் படிக்கிறோம்ல. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, அப்படி அப்படியான நேரத்தில் திருவாசகத்தில் ஒரு ஏடு இருந்தால் போதும், எனக்கு அந்த உலகம் அழிஞ்சாலும் கவலை இல்லை அப்படின்னு சிவபெருமான் சொல்கிற மாதிரி ஒரு கற்பனையை பண்ணுறாரு நம்முடைய மனோன்மையம் சுந்தரனார் அவர்கள். அப்படியான ஒரு பெருமை திருவாசகத்துக்கு உண்டு என்பது போல் குறுந்தொகைக்கு உண்டு. அந்த குறுந்தொகையை எடுத்திருக்கிறாங்க. அதில் என்ன ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாட்டு எடுக்கிறாங்க, அந்த பாட்டுக்கான முன்னுரை முதல்ல எழுதுகிறாங்க. எவ்வளவு வேலை தெரியுங்களா, உண்மையிலேயே இதை நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு டாக்டர் பட்டம் தாராளமாக வாங்கியிருக்கலாம். ஏன்னா நான் என்கிட்ட 16 பேர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க, ஒரு 65 பேர் எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க, நான் பார்த்துருக்குறேன். எவ்வளவு முயற்சி, முதல் அதுக்கு ஒரு முன்னுரை கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த முன்னுரை கொடுக்குற போதே நம்ம வந்து அதில் அசந்து போகிறோம். அப்படி பிறகு பாட்டுக்குள்ளே வர்றாங்க. பாட்டுக்கு வந்து பாட்டை எழுதிட்டு உரைக்கு தனித்தனியாக பிரித்து பத உரை கருத்துரை தெளிவுரை அப்படின்னு சொல்லுவோம். காண்டிகை உரைன்னு ஒன்று உண்டு. யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுகநாளவர்களுடைய நன்னூல் காண்டிகை உரை நீங்கள் எப்போயாவது படிக்கணும். சும்மா சொல்லி வைக்கிறேன், கேட்டு வச்சுக்கோங்க, காதில் கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பரவாயில்ல. பிரித்து 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 போட்டு அக்குவேர் ஆணி வரையா, இப்போ ஒர்க்ஷாப் போனோம்னா ஒரு காரை கழட்டி வைப்பாங்கள்ல, அது மாதிரி திரும்பி அசம்பிள் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி அந்த பாட்டை தனித்தனியாக எடுத்து 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 கொண்டு கொடுக்கறது. இப்போ உங்களுக்கு உரை எழுதுறது சாதாரணம் இல்லைங்க, அதை இவங்க தான் குறிப்பிட்டாங்க அழகா. பெண் அற்புதமான உரையிலே விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள், அது அநேகமாக சித்ரா ஒரு ஊராகத்தான் இருக்கும்னாங்க. உண்மையிலே அதுக்காகவே நான் பாராட்டு சொல்கிறேன், ஏன்னா யார் இந்த பக்கம் வரமாட்டாங்க. திருக்குறளுக்கு 70 மேற்பட்ட உரைகள் இருக்குது. ஒரே ஒரு பெண்பார் இவங்க வந்து உரை எழுதியிருக்கிறாங்க, ஒரே ஒரு பெண் மருங்காபுரி ஜமீன்தாரிணி, அவங்க மட்டும்தான் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. திருக்குறள் தீப அலங்காரம் அதுக்கு பேர். முழுசாக எழுதலான அவங்க ஒரு பகுதி எழுதியிருக்காங்க, முயற்சி பண்ணியிருக்காங்க. இவங்க அதை எடுத்து எழுதுறது சாதாரணம். இன்னொன்று, உரை எழுதுறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ திருக்குறளுக்கு பரிமேலழகர் உரை இருக்குது. பரிமேலழகர் யார் தெரியுங்களா, இன்னொரு திருவள்ளுவர். திருக்குறள் புரியுங்க, பரிமேலழகர் புரியாது, அதுதான் பிரச்சனை. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, தானம் தவம் ரெண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காதண்ணி, இது திருக்குறள். நான் அடிக்கடி சொல்லிடுறேன், என்ன எது நான் பாட்டு சொல்லிட்டே போடணும்னா இப்போ விட்டுருவோம். தானம் தவம் ரெண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காதண்ணின், ஆகாயத்திலிருந்து மழை பெய்யாவிட்டால் தானமும் தவமும் இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விடும். இதான உரை. இப்படி உரை சொன்னால் புரிஞ்சு போகும். பரிமேலழகர் எப்படி தெரியுமா சொல்வார், வரி வரியாக எடுப்பார், சொல் சொல்லாக எடுப்பார். தானம்னா என்ன அப்படின்னா, உழைப்பின் மிகுதியால் வந்த பொருளை உகை மேலீட்டால் தக்கார்க்கு வழங்குதல்னார். இது என்ன மொழியும் கண்டுபிடிப்பீங்க, இப்போ முதல்ல சொன்ன புரிஞ்சில்ல. திருக்குறள் புரியும், பரிமேலழகர் கொஞ்சம் தந்துருவோம், இன்னும் எளிமையாக்குவோம். எப்படின்னா, உழைப்பின் மிகுதியால் வந்த பொருளைன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் வாத்தியார் வேலை பார்த்தா எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பேச போனேன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு பணம் கிடைக்குதுன்னா அது உழைப்பின் மிகுதியால் வந்த ஓவர் டைம் தமிழில் அப்படி வச்சுக்கோங்க, ரைட்டு அப்படி வச்சுக்கிடுவோம். இப்போ ஓரளவுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் முகம் பிரகாசமாக இருக்குது இப்போ தான் உங்களுக்கு. உழைப்பின் மிகுதியால் வந்த பொருளை தக்காருக்கு சரியான ஆளுக்கு உவகை மேலிட்டால் கொடுக்கணும். உவகை மேல் இல்லைன்றீங்களா, சந்தோஷமாக அள்ளி கொடுக்கணுமா. சில பேர் கொடுத்துட்டு எச்சரிப்பு, இனிமேல் நீ இந்த பக்கம் பார்க்கக்கூடாது, ஓகே. என் நம்பரை யார் கொடுத்தா உனக்கு, எங்கள் வீடு உனக்கு எப்படி தெரியும், இப்படி சொல்லி கொடுக்கக்கூடாதாமுங்க. இப்போ பரிமேலழகர் இன்னொரு திருவள்ளுவர், அதில் மாற்றமே கிடையாது. 1000 வருஷம் கழிச்சு வந்தவர், 12 நூற்றாண்டு அவர் 2 நூற்றாண்டு. அப்படி எழுதலாம், ஆனால் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய நடையில்
மிக எளிமையாக எடுத்து 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 பிரித்து 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 கொடுத்துட்டு அதோடு போயிடல. முதல்ல ஒரு முன்னுரை, அப்புறம் இந்த இப்போ குறுந்தொகை, அப்புறம் பாட்டு பொருள் எல்லாம் செஞ்சு அப்புறமேல் உள்ளே வர்றாங்க. வந்து அந்த பாட்டை பற்றியும் அந்த செய்தி பற்றியும் என்னென்னு நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணுமோ. நிலான்னு வச்சுக்கோங்க, 10 நிலா பாட்டு எழுதுகிறாங்க. சினிமாவில் வரக்கூடிய நிலா பாட்டாக எடுத்து 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 எழுதி ஒரு ஒரு தற்கால ஓமை சொன்னால் தானே அங்கே புரியுது. அந்த தற்கால ஓமையும் எடுத்து சொல்லி ஒரு பாட்டுக்கு இவங்க குறுந்தொகை தான் இருக்கிறதே சின்னது. அது பேர் பேரே காரணம் என்ன அப்படின்னா, இப்போ 11 மேல் கணக்கு நூல் கீழ்கணக்கு நூல்னு கேள்விப்பட்டிருக்கீங்கள அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல் கணக்குனா மேல் செல்ஃபில் வச்சுருப்பாங்க, கீழ் கணக்குனா கீழ் செல்ஃப் அப்படி நினச்சிடாங்க. நீண்ட வரிகளை உடையது மேல் கணக்கு, சரிங்களா? குறுகிய வரிகளை உடையது கீழ்கணக்கு, அவ்வளோதான். இப்போ இந்த குறுந்தொகை நான் நான் 3 சிறுமையும் 7 பெருமையும் அவ்வளோதான் வச்சுக்கோங்க. அதில் எழுதுகிற போது அதுக்கு சொல்லிட்டு வரக்கூடிய செய்திகளை அவங்க எடுத்து 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 கொடுக்கறது அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அதுவும் அதுக்கு தலைப்பு வேறு, ஒவ்வொரு தலைப்பும் தலைப்பு தனி, பாட்டு தனி, உரை தனி, அது போக இவங்களுடைய கற்பனை தனி. எல்லாத்துலேயும் முடிக்கிறப்போ முடிக்கிறப்போ ஒரு வார்த்தை, ஒரு பஞ்சு டயலாக் போட்டிருப்பீங்க, அது ஒரு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். தமிழில் பஞ்சு டயலாக் சாதாரணம் கிடையாது. முத முதல்ல யார் தெரியுமா பஞ்சு டயலாக் பேசினா தமிழில்? ஐயாவுக்கு தெரியும்னு, சர்வாதிகாரின்னு ஒரு படம் வந்தது, MGR அவர்கள் தான் முதல் பஞ்சு டயலாக் பேசுகிறார். கரிகாலன் குறி வைக்க மாட்டான், குறி வைத்தால் தவற மாட்டான், இந்த முதல் பஞ்சு டயலாக்கு. அதான் அப்போ அந்த காலத்தில் பேசிக்கிட்டே தெரியுவாங்க. அப்படி 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 கத்தி வச்சு அப்படி எரிஞ்சார்னா கரிகாலன் குறி வைக்க மாட்டான், குறி வைத்தால் தவற மாட்டான். அப்புறம் பஞ்சு டயலாக் வர ஆரம்பித்தது, பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. முடிக்கிற போது நான் எல்லாத்தையும் குறித்து வச்சுங்க, உண்மையிலே நேரம் கருதி தான் நானும் சுருக்கிறேன். அதை பாருங்கள், அந்த கடைசி வரி வந்து ஒரு பட்டை தீத்திய வைரம் போல் ஜொலிக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னா, ஒரு பாட்டுக்கு இவ்வளோ முயற்சி அவங்க பண்ணுறாங்கன்னா, அவர் வர்றாரு, யார், நம்ம ஐயா மருது. படம்னா என்னங்க, எல்லோரும் சொல்கிறோம்ல, அவர் காலை தொட்டு வணங்கணும்னு, அவர் கையை தொட்டு வணங்கணுங்க. ஏன்னா அந்த விரல்கள் வந்து எத்தனை அற்புதத்தை பண்ணியிருக்கு. ஒரு சிற்பியினுடைய விரல்கள் போல், ஒரு ஓவியத்தினுடைய அந்த தூரிகை எப்படி போட்டு இது பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா என்ன வியப்பு. ஒரு மழைக்காலத்தில் ஒரு பெண் நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால் அவருடைய அந்த முதுகு பக்கம் மட்டும்தாங்க தெரியுது. அவர் சொன்னார் இல்லையா அது மாதிரி, ஆனால் நம்மளை அவருடைய உணர்வு முழுவதையும் அந்த முதுகில் காட்டிடுறாருங்க. அப்படியே இப்போ சில பேர் நின்றுக்கிட்டு இருக்கப்பே கையை ஒரு மாதிரி இப்படி பண்ணிட்டு இருந்தேன் கோபத்தில் இருக்காங்கன்னு கண்டுபிடிப்போம் இல்லையா. அப்பாவை பார்க்கலாம், நம்ம செகண்ட் ஷோ சொல்லாமல் போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன வீட்டில் என்ன மேலதளத்துலேயே வர வைப்பாங்க? எங்கள் அப்பாலாம் அலாரம் வச்சு முழிச்சிருந்து அடிப்பார் என்னையே. ஏன்னா மறந்து போயிட்டோம்னா நாளைக்கு அரியர்ஸ் கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக அப்போவே அடிக்கணும்னு வச்சுருப்பார். அந்த அந்த மாதிரியான அந்த தோற்றத்தை கொண்டு வந்து காட்டுறதுக்கு அவர் எடுத்துக்கிட்டு இருக்க முயற்சி இருக்கு பாருங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்து பூரா படிக்கணும், அந்த படத்தை பார்க்கணும், தாண்டி போகவே மாட்டோம், படத்துலேயே நிற்போம். அப்படியே பாட்டு, பாட்டுக்கான உரை, உரைக்கான பொருள், பொருளுக்கான அந்த செய்தி, அதோடு சேர்ந்து ஒரு சினிமா பாட்டு, அப்புறம் மருது அவர்களுடைய ஓவியம். இது ஒரு இதுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி குறுந்தொகையில் பிடிச்ச பாட்டாக எடுத்து 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 மோசிகரனாருடைய பாட்டெல்லாம் சொல்கிற போதுங்க உண்மையிலே மெய் செலுத்து போகுது. அப்படியே அவர் யார் தெரியுங்களா? ஞானக்கூத்தன் தாங்க எழுதுவார். மோசிகரனார் யார் தெரியுமா? பொருள் கேட்டு வர்றாருங்க அரண்மனைக்கு, அங்கே முரசு கட்டில் இருந்த முரசு கொண்டு போய் கழுவு கொண்டு போயிருந்துருக்காங்க, அதில் உட்காந்தாரு, அப்படியே படுத்துங்கிட்டாரு. இப்போ நான் எப்படி முரசு கட்டில் யாரும் படுக்கக்கூடாது உட்காரக்கூடாது. ஆனால் மன்னன் என்ன பண்ணான்னா, தமிழ் புலவன் நடந்து பசியோடு வந்திருப்பான் போல் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தூக்கத்தை எழுப்பாமல் அவனுக்கு என்ன பண்ணாரான், அப்படியே அந்த இதை கொண்டு போய் வீசினார் அப்படின்னு நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். இது புறநானூற்றில் வர்ற செய்தி. ஞானக்கூத்த என்ன சொல்கிறது தெரியுமா? அரசாங்க அலுவலகத்தில் முதலில் தூக்கம் போட்டவன் நீதான் அப்படிங்கிறாரு. யார? மோசிக்கு இருந்தார். இது ரொம்ப புரியலையா? அவனு கம்மன் உட்காந்துருக்கீங்க. இந்த இலக்கிய கூட்டங்களில் பேசுகிறதுல இது ஒரு மண்டையடி. என்னென்னா,
கொஞ்சம் சிரித்தா கொஞ்சம் ஏதாவது ஒன்றாக சிரிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக நான் போன பிறகு சிரிக்க கூடாது, இல்லை வீட்டில் போய் சிரிக்கக்கூடாது, அப்பப்போ சிரிச்சிடணும். கிராமத்துலலாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு, ஏன்னா அவனுக்கு கவலை கிடையாது. நம்ம இப்போ நம்ம இந்த ஜோக் சொல்கிறப்பே நீங்கள் பஸ்ஸு பேசணும்னு எத்தனை மணிக்கு முடிச்சா அந்த அவர் பேசுவதுக்கு, இப்போ அந்தந்த நேரத்தில் அந்தந்த மாதிரி இருப்போங்க. சிரிப்பு வந்தால் சிரிப்போம், கவலை வந்தால் கவலைப்படுவோம். ஆ, நான் சீக்கிரம் முடிச்சிருப்பேன், அவ்வளோ ஒன்றும் கெட்டவன் இல்லை. அடுத்ததாக குறிஞ்சி பாட்டுக்கு வந்துடுவோம். இதில் நிறைய விஷயம் இருக்குது, குறிஞ்சி பாட்டுக்கு வந்துடுவோம். குறிஞ்சி பாட்டு சாதாரண இல்லைங்க. 99 மலர்களை சொன்னாங்கல்ல, அந்த 99 மலர்களை சேர்க்கறதுக்கு உவே சாமிநாத ஐயர் பட்ட பாடல் இருக்கு பாருங்க, அடையாப்பா என்சரத்தனை எடுத்து படித்து பாருங்க. அதோடு மட்டும் இல்லை, அதில் சில பகுதி கிடைக்கலங்க. அந்த உதிர்ந்த மலர்கள்னு ஒரு கட்டுரை எழுதியிருப்பார், அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு பாடுற பாடு. அதை ஒரு நிலா வெளிச்சத்தில் ஒருத்தர் கொண்டு கொடுக்குறாரு, பெருமாள் உற்சவம் வந்துட்டு இருக்கான், நிலா வெளிச்சத்தில் படித்து பார்த்துட்டு குறிஞ்சி பாட்டில் 99 மலர்களில் பாக்கி இருக்கக்கூடிய மலர்கள் கிடச்சிருச்சுன்னொடனே அவ்வளவு கண்ணீர் விடுறாருங்க ஆச்சரியத்தில். அந்த அது அந்த 99 மலர்களை பற்றிய செய்தி கொண்டது தான் குறிஞ்சி பாட்டு. இது மாத்திரம்தானா? இல்லை, முக்கியமானது என்ன, காதலை யார் வீட்டில் சொல்கிறது, இதுதான் முக்கியம். இப்பெல்லாம் ரொம்ப ஈஸி, இப்போ ரொம்ப சர்வசாதாரணம். இந்த இப்போ நான் அந்த பையனை காதலிக்கிறேன், அவனை கல்யாணம் பண்ண அவசியம் இல்லை, காதலிக்கணும் அவ்வளோதான். அவனும் ஒன்றும் வற்புறுத்தலை, கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவான், பண்ணாமல் போனாலும் போவான், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. இப்படிலாம் கூட சொல்லலாம், ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு ஒரு பெண் காதலிக்கிறான்னு சொன்னால் அவன் நேரடியாக போய் சொல்ல முடியாது, அவளுடைய உள்ளத்தில் காதல் இருக்குங்கிற விஷயத்த அவள் யார்கிட்ட போய் சொல்லுவா? அவளோடு எப்போதும் கூட இருக்கக்கூடிய ஒரே ஒரு தியார்னு கேட்டால் தோழி. கண்ணாசனுடைய பாடல் முழுவதும் எடுத்து தோழி பாட்டாக தொகுத்து பாருங்க, ஒரு நாள் முழுக்க ஓடி போவங்க. என்னுயிர் தோழி கேளு ஒரு செய்தி, இதுதானா உங்கள் பண்ணவன் நீதி? கர்ணன் படத்தில் வரக்கூடிய பாட்டு. தூது செல்ல ஒரு தோழி இல்லை என துயர் கொண்டாயோ தலைவி, பச்சை விளக்குன்னு ஒரு படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டு. தோழிங்கிற அந்த பாத்திரம், அந்த தோழிங்கிற பாத்திரம் தலைவியினுடைய காதலை அவங்க அப்பாட்ட சொல்ல முடியாது. நல்லா பார்த்துக்குங்க, ஒரு புரோட்டோக்கால் இருக்குது, யார் யார்கிட்ட சொல்லணும்னு ஒன்று இருக்குது. தோழி செவிலித்தாய்கிட்ட தான் சொல்ல முடியும். செவிலித்தாய்னா யாருன்னா வளர்ப்பு தாய், பெற்ற தாய், நற்றாய். தலைவன், தலைவி, செவிலி, நற்றாய், தோழி, பாங்கன், இதெல்லாம் பழைய பேர்கள். இதில் எல்லாரும் யாரை வேணாலும் நீங்கள் வந்து பொருத்திக்கலாங்க, பேர் சொல்ல மாட்டாங்க. சுட்டி ஒருவர் பேர் கொள்ளக்கூடாது. எவ்வளவு பெரிய நாகரிகம் தெரியுமா, இன்னைக்கு கிசு கிசு எழுதுகிறப்பே தெரிகிற மாதிரியே எழுதுறாங்க. கரெக்டாக அவர் போய் சேர்ந்துருமில்ல, அவர் பேர் தானே, இதுக்கு பேர் கிசு கிசுவா? கடைசி வரைக்கும் யாரும் தெரியாமல் இருந்தால் தான் கிசு கிசு. தமிழை என்ன நாகரிகமாக வச்சுருக்காங்க தெரியுமா, ஒருவன் ஒருத்தி, ஒருத்தி ஒருவனை நினைந்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? சாரதான ஒரு படத்தில் வரும் காதல். இங்கே இந்த தோழி தன்னுடைய தலைவியினுடைய துன்பத்தை பார்த்துட்டு அவள் காதலில் படுற கஷ்டத்தை பார்த்து அவளுக்கு வீட்டில் அவளுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு போட்டிருக்குன்னு நினச்சி மருத்துவம் பார்க்குறாங்க, வைத்தியம் பார்க்குறாங்க, குறிகாரனை கூப்பிட்டு வந்து குறி சொல்ல வைக்கிறாங்க, கட்டு வச்சியை கூப்பிட்டு பார்க்குறாங்க, என்னென்னமோ பார்க்குறாங்க. அப்போ தோழி பேச ஆரம்பிக்கிறான், ஒன்றும் கவலைப்படாங்க, அவளுக்கு ஒன்றும் நோய் இல்லை, அவள் காதல் நோய் பட்டிருக்கிறா. இதுதான் காதல் நோய்னா என்ன தெரியுங்களா, எல்லாருக்குமே தெரியும், வெளியே சொல்ல மாட்டோம். ஒரு பழைய பாட்டு இருக்குதுங்க, திக்கயங்கள் எட்டு முட்டை வைத்த புட்பதாக யாய் செளியர் சோழர் அளவர் வந்து திரையலக்கு முன்றினார் மைத்தடங்கன் மங்கையன் மணங்க வந்த மாறவேல் மதுர வீர கஞ்சிகன் மணந்து தந்த காதல் நோய். அந்த நோய் பேர் என்னவா, காதல் நோய். கைக்கு வந்து அகப்படாது கண்முன் நிற்கும் ஒருவரால் காற்றுனாது மட்டுமன்றி காற்றுனாது தண்டியும் சொல்லிட்டு
ஒக்குமன்றுரைக்கலாகும் உரையுமில்லை மற்றுமென் உள்ளறிந்ததன்றி மற்றும் உரறிந்ததில்லையே. என்ன அர்த்தம் தெரியுமா? இவ்வளோ வேகமாக சொன்னோடனே பல பேர் கம்முன்னு பேசாமல் உட்காந்துருந்தீங்க. நீ எம்பிட்டோட பேசுவானே, நீ தான் பேசணும்னு வந்துட்டேன். நீ எப்படி பேசணுன்னா நாங்கள் கேட்டுத்தானே ஆகணும். இல்லைங்க, இப்போ மஞ்சக்கா மலைனா கண் மஞ்சளாக இருக்குன்னு சொல்கிறோம். கொரோனான்னா அதுக்கு ஒரு உதாரணம் வச்சுருக்கணும். காதல் நோய்க்கு அப்படி ஏதாவது இருக்கான்னா இல்லையா? ஒக்குமென்று உரைக்கலாக முறையும் இல்லை மற்றும் என் உள்ளறிந்ததன்றி மற்றும் ஊரறிந்தது இல்லையே. இந்த தோழி அறத்தோடு நிற்கிறாள். இந்த அறத்தோடு நிற்கலாம் என்ன தெரியுங்களா? அது அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதைப் போல தலைவியின் நிலையை தன்னுடைய செவிலித்தாய் இன்னும் கூட நல்லா சொன்னால் செவிலியினுடைய மகள் தான் தோழி எடுத்து சொல்கிறாங்க. அந்த சொல்கிற கதை தான் குறிஞ்சி பாட்டு. இந்த குறிஞ்சி பாட்டில் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? நீ சொன்னேங்கிறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் அன்றைக்கி திணைப்புணங்காக்க போனோமா, நல்லா கவனிச்சுங்க. நீ சொன்னேங்கிறதுக்காக அப்படி தான் ஆரம்பிக்கணும். ஏன் தெரியுமா? கீழே விழுந்தால் கூட நீ சொன்னேன்னு நாங்கள் போய் விழுந்தோம் அப்படின்னு சொல்லலாம்ல. அன்றைக்கி மட்டும் நாங்கள் போகாமல் இருந்திருந்தா அவனை பார்த்துருக்க வேண்டியது இல்லை. இந்த சில பேர் சொல்லுவாங்கல்ல, அன்றைக்கி நான் அந்த பஸ்ஸில் ஏறாமல் இருந்திருந்தால் எழுபிள்ள பிறந்திருக்காத அப்படிமா. ஒரு இல்வாழ்க்கை முழுவதையும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டான். இவன் சொல்கிறா, எப்படி நீ அனுப்புனியா, போய் திணைப்படும் காத்தோம். அப்படி காக்கிற போது அந்த திணைப்படம் எப்படி இருந்தது, யானை வந்து எப்படி இருந்தது, புலி இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே வந்து அந்த நேரத்தில் அவன் வந்தான். எங்கள் எம்ஜிஆர் படம் முழுவதுமே ஏன் இன்றைக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கதாநாயகிக்கு துன்பம் வர்றப்ப காப்பாற்ற வர்றான் பார்த்தீங்களா கதாநாயகன். அந்த காட்சி என்ன அருமையாக இருக்கும். அப்படி அந்த நேரத்தில் அவன் வரணும். எம்ஜிஆர் படங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கு நமக்கு. அவர் வர்றப்பே யாரையாவது காப்பாற்றுவார் பார்த்துருக்கீங்களா? பெரும்பாலும் பெண்களை தான் காப்பாற்றுவார். ஆள மரமே இருக்காது, விழுதில் வருவார். சரி வந்துட்டு போகிறார், நமக்கு என்ன வந்துட்டார்ல, காப்பாற்ற தானே வர்றாரு. வந்த உடனே அந்த பெண் மனசில் அந்த ஒரு நல்ல எண்ணத்தை உண்டாக்குற மாதிரி வந்து வீரத்தை காட்டுவார். இங்கே அவன் வர்றாங்க, அவன் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஓசைகள் எழும்புகிற விஷயமும் நாய்கள் குலைக்கிற சத்தமும் இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முதல் எப்படி எழுந்தாங்கன்னு நமக்கு தெரில. அப்புறம் வந்துட்டான். அப்படி இது பூரா தோழி கூற்றாவே சொல்லிட்டு வர்றான். அவன் வந்தால் எப்படி இருக்கான் தெரியுமா? அவன் அழகு, அவனுடைய அழகு எப்படிப்பட்டது அவரை தான் சொல்லணும். வர்ணிக்கிற அந்த ஒரு 20 வரி ஒரு படத்தில் காட்டிட்டு போகிறாருங்க. அப்படியே இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்குகிற போது அந்த படத்துக்காக வாங்கி பாருங்கள், பாட்டுக்காக வாங்கி பாருங்கள், உரைக்காக வாங்கி பாருங்கள். அவனுடைய அந்த திமிர்ந்த நன்னடை, நிமிர்ந்த நன்னடைன்னு சொல்கிற மாதிரி திமிர்ந்த உடம்பு, அவன் கால் கழல், அதே மாதிரி அவன் கையில் இருக்கக்கூடிய வில்லு அம்பு, அவன் கையோடு கூட்டிகிட்டு வரக்கூடிய நாய்கள், அப்படி அத்தனையும். அது வந்த உடனே இந்த 2 பேரும் அஞ்சு நடுங்கிறாங்களாம். அவன் அந்த நாய்களை ஒரு அரட்டு போடுறான். போட்டு காதல் அந்த 2 பெண்களை பார்த்தோன்னே பேசணும். பெண்கள்கிட்ட எப்படி பேசுறது போனோடனே? இப்போ பேசுறதுக்கு நிறைய வழி வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு பஸ் நம்பரை சொல்லி 11 நீ போயிருச்சா அப்படின்னு கேட்குறோம். அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா, போகலை அப்படின்னா ஐ லவ் யூ, இல்லை போயிடுச்சு அப்படின்னால ஐ லவ் யூ, என்னமோ சொல்லி நீ பேசிட்டே இல்லை, அவ்வளோதான். அங்கே அவன் சொல்கிறான், நான் விரட்டிட்டு வந்த ஒரு மிருகம் தப்பிச்சு போயிடுச்சு இந்த பக்கம் வந்ததா, அதுதானங்க வள்ளி திருமணம். அவன் வர்றான்ல மானை தேடி, முருகப்பெருமான் வந்து வேடனாக வேடனாக வேதனாக விருத்தனாக வர்றான்ல, கேட்குறான் இல்லையா, மானை தேடி மச்சான் வர போகிறான்னு எல்லாம் குறிஞ்சி பாட்டில் சுட்டது தான். அவ்வளவும் வந்து பேசுகிறான், பேச மாட்டிங்களா? 2 பேரும் பேசலை. நாங்கள் சொல் நாங்கள் பேசலை. அந்த நேரம் பார்த்து ஒரு யானை, இவனால் அந்த பெரியப்பட்ட யானை ரத்தத்தோடு ஓடி வருது. நாங்கள் பயந்து அஞ்சு நின்னோம். அப்போ எங்கள் 2 பேர்த்தையும் காப்பாற்றுனது அந்த தலைவன் தான். அப்படிப்பட்ட தலைவன் அவள் நம்ம தலைவியை பெண்கேட்டு வர்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். நீங்கள் அதுக்கு ஒத்துழைக்கணும். இதுதாங்க, இதுதான் குறிஞ்சி பாட்டு. இந்த குறிஞ்சி பாட்டில் இவ்வளவு செய்தியையும் கபிலர் 2000 வருஷத்துக்கு முதல்ல சொன்னதை தன்னுடைய நடையில்
சித்ரா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய முறை அவ்வளவு சிறப்பாக இருக்குது. அதுவும் எங்கெங்கெல்லாம் இது எவ்வளவு நாள் எழுதினாங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா அப்படியெல்லாம் போகிற போக்கில் எழுதிட முடியாது. ஒரு வரி ஒரு வரி ஒரு வரி கொஞ்சம் நேரம் நின்று கொஞ்சம் யோசிச்சு ஒரு பாட்டு, ஒரு புதுக்கவிதை, ஒரு இசை, ஒரு தலைப்பு, இவ்வளவும் செய்யணும். ஒரு தடவை புதுமைப்பித்தன்ட்ட கேட்டாங்களாம், நீங்கள் எப்பயாவது கதை எழுதுறீங்க, அவர் என்ன தினம் எழுதிக்கிட்டே இருக்காருன்னு அவர் சொன்னாரா, அது வயிற்றுப்போக்கு நிற்காது அப்படின்ட்டு இருக்காரு. தினம்லாம் எழுத முடியாது, தினம் எப்படி எழுதுறது யோசிச்சு பாருங்க. ஒரு எழுத்து எழுதுறதுக்கு அவ்வளோ பாடுபடணுங்க, ஒரு கதை சொல்கிறதுக்கு அவ்வளோ பாடுபடணும், ஒரு வரிக்கு அவ்வளோ நேரம் காத்திருக்கணும். இவங்க பெரிய செய்தியை கையில் எடுத்துக்கிட்டாங்க, 2000 வருஷம் பழைய செய்தியை கையில் எடுத்துக்கிட்டாங்க, அரிய செய்தியை கையில் எடுத்துக்கிட்டாங்க, அந்த பெண்ணுடைய மனநிலையை எடுத்துக்கிட்டாங்க. அவனுடைய தோளில் சாய போகிற போது அது வரைக்கும் அவளுடைய நிலை எப்படி இருந்தது, சாய்ந்த பிறகு எப்படி இருந்தது, அவன் எப்படி உறுதி சொன்னான், இவ்வளவும் சொல்லி இதுக்கு நடுவில் 99 மலரை ஏன் சொல்கிறா தெரியுங்களா, கோவப்படாமல் கேட்க வைக்கணும் சில பேரை. அதுக்காக வரிசையாக சொல்கிறா. இப்போ நீங்கள் மேடைகளில் கூட நீங்கள் பார்க்கலாம், சில பேர் 99 மலர்களை சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா. நம்ம சிவகுமார் நடிகர் சிவகுமார் அவர்கள் சொல்லுவாங்க, அவர் கார்த்தியும் கூட சொல்லுவார், சூர்யாவும் சொல்லுவார், 99 மலர்கள். நான் கூட எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் பாட்டனி டிபார்ட்மெண்ட்டில் போய் கூட கேட்டேன், இந்த 99 மலர்களுக்கு ஆங்கில பேர்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கு சிலது இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம பேர் வைக்கிறதாங்க அழகாக இருக்கும். இப்போ வேற ஒன்றும் வேண்டாம், செம்பருத்தின்னு வச்சாலே செம்மையாக பருத்தி பூவோடு மலர்ந்திருக்கணும். அதை வந்து இங்கிலீஷில் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்ஸ் சொன்னோடனே நமக்கு பாதி நாக்கு சுளிக்கிட்ட மாதிரி இருக்கு. அப்படியே பவள மல்லி பாருங்களேன், பவளம் போன்ற நிறம், மல்லி போன்ற மனம். பேர் வைக்கிறப்ப அப்படி வைக்கணும், செங்காந்தல். இந்த 99 மலர்களுக்கான பேர் காரணம் வந்து அவ்வளோ, இந்த 99 மலர்களுக்கும் பேர் வந்து அழகாக எளிமையாக கொடுத்துருக்குறாங்க, அதுதான் ஒரு ஆச்சரியம். அது சாதாரண வேலையில் இல்லை, 99 மலர்களுக்கும் அதை ஒவ்வொன்றா எடுத்து 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 பூ தொடுக்கிற மாதிரி தொடுத்துருக்காங்க. அதனால் இவ்வளவு செய்திகளை இந்த நூற்றாண்டில் அவர் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் உட்கார்ந்துக்கிட்டு இதெல்லாம் செய்ய முடியுமா? ஏன்னா நம்ம சூழலால் பாதிக்கப்படுவோம். ஒரு தடவை துபாய் போயிட்டு வந்தால் துபாய் ஆள் மாதிரியே அலையிறோம். இந்த ஒரு படத்தில் வடிவேலு தெரியவரில், ஒரு தடவை அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தால் சில பேர் என்னங்க, எனக்கு 2 நாள் உடம்பு முடியல. என் நண்பர் கமலஹாசன் அவர்கள் கூட என்ன உடம்பு முடியலன்னாரு, ஆமாங்க இந்தியா ஒத்துக்கிற மாட்டேங்குது அப்படின்னு அரண்டுட்டார். அவர் என்ன குடும்பம் யாருக்கு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு இப்படி சொல்லுவோம். ஆனால் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டே, அதுவும் அவங்க ஊர் தளி அப்படின்னு சொன்னாங்க, அதை ஐயா சொன்னார், நெய்க்காரப்பட்டியிலேருந்து உள்ளே போடுவோம், ஆ உடம்புலப்பட்டிலேருந்து ஒரு பாதை பாதை இல்லையா, கரெக்டு. ஆ நானும் ஜிபிஎஸ் மாதிரி எல்லா ஊர்லேயும் போய் பேசியிருப்பேன் விடாமல், எந்த ஊர் சொன்னாலும் சரி அந்த ஊரில் போய் ஏதாவது ஒன்றில் பேசியிருப்பேன். கேட்குறா கேட்கல வேறு விஷயங்க, நான் போயிருக்கேன் அங்கே 2 பேர் கேட்குறாங்க போதும், வேறு என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்க பார்ப்போம். டிஏடியை வாங்கிட்டு போகிறதுலாம் இல்லைங்க, அந்த ஊருக்கு போய் அங்கே உட்காந்து ஒரு ஆள் பேசுகிறதுக்கு சொல்கிற கேட்குறப்ப இருக்கு இல்லையா, எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா. சில ஊர்களை ரசிக்க தெரியாத ஊர்கள் கூட உண்டு, நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை பஸ்ஸில் போய் காரில் போய் ஆட்டோவில் போய் டூ வீலரில் போய் நடந்து போனேன் ஒரு ஊருக்கு, ஏன்னா அதுக்கு மேலே போக முடியல. அந்த ஊரில் வெள்ளக்காரன் ஆண்டிருக்க மாட்டான், ஏன்னா அவன் எப்படி போக முடியும் பாவம். நான் போயிட்டேன், என்ன தெரியல உட்காந்துருக்காங்க எல்லோரும், பல பேர் படுத்திருக்காங்க. நான் போனோடனே ஒரு ஜோக் சொன்னேன், ஒரு 10 பெண்கள் சிரித்தாங்க. ஒரு கிழவி படார்னு எந்திரிச்சு கூட்டத்தை பார்த்து, ஐயா பேசிகிட்டு இருக்காரு என்ன சிரிப்பு வந்துருக்கு உங்களுக்கு. நீங்கள் பேசுங்க, நான் எவ்வளோ சிரிக்காம பார்த்துக்கிறேன். நான் அந்த கிழவியை கும்பிட்டு பேசாமல் பாடு பேசாமல், 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அம்புலி மாமா இளவரசன் மாதிரி வந்திருக்கேன், என்ன தெரியுமா சிரிச்சா தப்புன்னு நினச்சா நான் என்ன செய்வேன். அது ஒரு சந்தோஷங்க, மகிழ வைக்கணும், நெகிழ வைக்கணும்.
இலக்கியங்களை பேசுகிறதுனா என்ன நினச்சிக்கிறாங்க, ரொம்ப சீரியஸாக பேசினா தான் இது, அதெல்லாம் கிடையாதுங்க. எவ்வளோ மகிழ்ச்சியான இலக்கியங்கள்லாம் மட்டும் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் சொன்னார்ல, குறுந்தொகையில் சில இந்த பரத்தையர் பிரிவுன்னு சில பகுதி வரும், இதில் ஒரு பாட்டில் எடுத்து சொல்லியிருக்காங்க, அந்த தலைவன் இப்போ போயிட்டு வர்ற போது அவன் வாசல் நின்று வாங்கி பெறுவான் பாருங்கள், அட்டே அப்பா மாதவி வீட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி பரத்த வீட்டுக்கு போயிட்டு வர்றான், வாசலில் என்ன அவனுக்கு என்ன மேலே தளத்தோட வரவேற்பாக இருக்கும் இல்லை. ஒரு தலைவி கேட்குறா, நேற்று எங்கே ஓடுறா ராத்திரி 12 மணிக்கு அப்படின்னு கேட்குறா. அவன் ஒரு மாதிரி லூஸ் மாதிரி திரிச்சிருக்கான். சரி விடு, போன இடத்துல பாடினியான்னு கேட்டிருக்கா. கேட்டியா அப்படின்னா, ராத்திரி 12 மணிக்கு ஒரு சத்தம் கேடுச்சு, காட்டில் பேய் அழுகுதுன்னு எங்கள் அம்மா சொன்னா. இல்லை, நரி ஊழையிடுதுன்னு ஊரில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, என் தோழி நாயாத்தா இருக்கும்னு சொன்னான், நான் நீயாத்தா இருக்கும்னு சொன்னேன். நீ அந்த பையன் சென்மத்துக்கு பாடுவானா? நந்திக்கிளம்பகத்தில் வருது இந்த பாட்டு. இப்போ நான் சொன்ன ஜோக்கு 7வது நூற்றாண்டு தெரியுமா? ஈட்டு புகழ் நந்தி பாண நீ எங்கே இருந்தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும், காட்டிலும் பேய் என்றால் அன்னை பிறர் நரி என்றார் தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான். போடா இன்னி வாயை திறப்பியா, அழகாக இருக்குங்க. தமிழ் படிக்கணுங்க, இந்த நூற்றாண்டில் மட்டுமில்லை எந்த நூற்றாண்டிலையும் படிக்கணும். அதற்கு இவர்களுடைய கவிதை நம்மை வழிநடத்தி செல்லும், அவர்களுடைய ஓவியம் கைப்பிடித்து கூட்டி செல்லும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.